அதாவது காலத்தின் வார்த்தைகளோட சொல்லும்போது நம்ம காலத்தால் பிளவுபட்டவர்கள்னு சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஏன்னா சேம் டைமென்ஷன்ல வாழும்போது சமகாலத்துல வாழறவங்கள பார்த்து இவங்கெல்லாம் வேற வேற காலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றப்ப நமக்கு கேட்கறதுக்கு புரியாத மாதிரி இருக்கு, லாஜிக் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா வந்து நம்ம காலம்ன்றத 1/காலம் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சின்னு தெரியும். அப்படி ஃப்ரீக்வன்சியால் டிஃப்ரென்ஷியேட் ஆயிருக்காங்கன்னும் போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. அவங்க ஃப்ரீக்வன்சி வேறு, நமக்கு ஃப்ரீக்வன்சி வேறுன்னு தெரியுது. இப்போ நம்ம வந்து சமகாலத்தில் வாழறவராக இருந்தாலும் சில பேர் நம்ம வந்து அவங்க கூட ஃப்ரீக்வன்சியில் ஒத்து போகிறதில்ல. ஒரே இடத்துல இருந்தாலும் ஒரே காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவங்க ஃப்ரீக்வன்சி வேறு, நம்ம ஃப்ரீக்வன்சி வேறுன்னு தெரியுது. அதே மாதிரி நம்ம காஸ் அண்ட் எஃபெக்டில் ஒரு பொருளை விரும்புகிறோம், ஒன்று ஒரு இடத்துக்கு அடைய நினைக்கிறோன்னும் போது அந்த இடத்துக்கான அதுக்கான ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம அடையும் போது நமக்கு அந்த பொருள் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது, அந்த நிகழ்ச்சி நடக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனில் சொல்லும் போதும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம மேட்ச் ஆகிடுறப்போ நமக்கு அது வந்து கிடைச்சிடும்னு சொல்கிறாங்க. ஃப்ரீக்வன்சி நம்ம கான்டூர் மேப் வரைஞ்சிருப்போம், ஒரே ஹைட்டில் இருக்கிற விஷயங்களெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு, டாட்ஸை கனெக்ட் பண்ணுறது. இந்த டாட்ஸ் வந்து கான்டூர் மேப்பில் கனெக்ட் பண்ணியிருப்போம், ஒரே ஹைட்டில் இருக்கிற பிளேசஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக மேப்பில். அந்த மாதிரி ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருக்கவங்கலாம் டாட்டால் கனெக்ட் ஆகிடுவாங்க, நமக்கு புரியுது. அவங்க எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நமக்கு கனெக்ட் ஆகிடுவாங்க. அவங்க வந்து நம்மளை சேம் மாதிரி திங்க் பண்ணுறவங்க, அது கூட ரிலேட்டடாக இருக்க விஷயங்கள் எல்லாம் கனெக்ட் ஆகும்னு சொல்லிவிட்டு. அப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி இங்கேருந்து வரும்போது அதனோடய செயல்பாடு காஸ் அண்ட் எஃபெக்டை நிர்ணயிக்கிறதுல, எஃபெக்டை கொண்டு வர்றதில் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு புரியுது. அதே மாதிரி மனிதர்கள் மனிதர்களை ஃப்ரெண்டில் போய் இப்படி இது மூலயமா தொடர்பு கொள்வது, அவங்க மனசு கருமையின் மூலயமா தொடர்பு கொள்கிற பழக்கத்தை விட்டுட்டு அவங்களுக்களோட உள்ளார்ந்த ஆன்மா கூட தொடர்பு கொள்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது மூலயமா நம்ம மையத்திலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. இவங்க டுயாலிட்டி கூட நம்ம கனெக்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அவங்களோட சிங்குலாரிட்டி கூட நம்ம கனெக்ட் ஆகிக்கிறோம். அப்படி கனெக்ட் ஆகிறது மூலயமா வெளியிலேருந்து வர எந்த ஃப்ரீக்வன்சினாலையும் நம்ம அஃபெக்ட் ஆகாமல் நம்ம என்ன செய்ய நினைக்கிறோம் அதை செய்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறோம், அதுக்கான வழிகளையும் ஏற்படுத்திக்கிறோம். நன்றி.